வணக்கம். என் பேர் ராமகுமார். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஜாதகத்தில் எத்தனையோ முறைகள் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே துல்லியமாகவும் வேகமாகவும் பலன் எடுக்க முடியுதுன்னா அது ஏஎல்பியால் முடியுது. அந்த முறையில் கரெக்டாக எடுக்க முடியும்ன்றதுக்காக இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நம்ம வாடிக்கையாளரோட ஜாதகம் தான் இந்த ஜாதகம். அவர் வந்து நோக்கம் என்னென்னா, அவருக்கு இப்போ அவர் பிறக்கும்போது இந்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர். அந்த லக்னத்துக்கு அவர் தொழில் வந்து எப்படி இருக்குன்றதுக்காக அவர் பார்த்துட்டு பார்க்கணுன்றதுக்காக வந்தாங்க. பாரம்பரிய ஜோதிடப்படி அவர் நம்ம லக்னத்தை பார்த்தோம்னா விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய சூரிய பகவான், சூரிய பகவான் ரெண்டுல தனஸ்தானத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கு தொழில் நல்லா இருக்கும்ன்றப்பல எல்லாரும் சொல்லுவாங்க. அதே போல லக்னாதிபதி செவ்வாய் வந்து 11ல இருக்கிறதுனால 11ன்றது லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால இப்ப தொழில் லாபமா இருக்கும், அவர் ஜாதகர் லாபத்துல இருப்பாருன்றத சொல்லியிருக்கிறாங்க சொல்லுவாங்க. ஆனா நிஜமா அப்படி நடந்ததான்றது கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. அவரோட லக்னம் வந்து விருச்சிக லக்னத்துல இருந்து பிறக்கும் போது அப்படி இருந்திருக்குது. இப்ப அவர் வளர வளர லக்னமும் வளர்ந்து கொண்டே வந்ததுனால இப்ப அவருக்கான லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னம். உத்தரட்டாதி 2ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. உத்தரட்டாதி 2வது பாதம்ன்றது பாத்தீங்கன்னா சனி பகவானோட நட்சத்திரம். அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஜாதகர் தீராத பிரச்சனையில இருக்கிறாருன்றத நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அதே போல ஏஎல்பியோட லக்னாதிபதி குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடம்ன்றது ஒரு அழுத்த ஸ்தானம், தொழில் ஸ்தானம். அவர் வந்து ஒரு ஜாதகர் ஒரு அழுத்தமான நிலையில தொழில அழுத்தத்துல இருக்கிறாருன்றது தொழில் ஸ்தானத்துல அழுத்தம்ன்றது நம்மளுக்கு தெரியுது. அதே போல 8வது இடத்துல சைபவன் இருக்கிறதுனால தீராத பிரச்சனையிலையும் மாட்டிட்டு இருக்காருன்னு தெரியுது. எப்பயுமே தொழில் ஸ்தானத்துக்குன்னு பார்த்தோம்னா நம்ம 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 10ஆம் பாவம் பார்ப்போம். அந்தபடி பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம் சொல்லக்கூடிய புதன் பகவானும் 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் வாங்கின புதன் பகவானும் 10ஆவது இடத்துல ஏஎல்பிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஜாதகர் வந்து வாடிக்கையாளர்களாலும் அழுத்தத்துல இருக்கிறாரு, பார்ட்னர்ஸ் மனைவியாலும் அழுத்தத்துல இருக்கிறாரு என்றது தெரிஞ்சிருது. ஜாதகர் மொத்தம் 10ஆவது இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய அழுத்தத்துல இருக்கிறாரு தொழில ன்றது தெரிஞ்சு போச்சு. அதே போல 6ஆம் பாவம், ஏஎல்பிக்கு 6ஆம் பாவமா வரக்கூடிய சூரிய பகவான், சூரியனும் வந்து 10ஆவது இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் பாவம்னா கடன், நோய், எதிரி. இதை கொடுக்கக்கூடியதும் தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருந்ததுனால தொழில கடன் இருக்கிறா, நோய் இருக்கிறா, எதிரி இருக்கிறாங்களா, இதெல்லாம் பிரச்சனை வருதா, உங்கள்கிட்ட வேலை பண்றவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு எல்லாமே நான் சொன்ன பிரச்சனை எல்லாமே ஈஸியா ஆமான் இருக்காரு. எல்லாமே ஈஸியா நம்ம 10ஆம் பாவத்துல இருக்குது. அதனால அவர்கிட்ட சொன்னது நீங்க தொழில மிகப்பெரிய பாதிப்புல இருக்கிறீங்க, இந்த டைம்ல உங்களுக்கு தகுந்த காலம் இல்லை, இப்போ உங்க பேர்ல வந்து தொழில் பண்ண முடியாது, பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல்ல இருக்குது, தீராத கடன்லையும் இருக்குது என்றதுன்னு சொன்னோம்னா அவர் நம்ம சொன்னது எல்லாமே ஆமாங்க, ஆனா மித்த இடத்துல பார்த்ததுல எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்றப்ப சொன்னாங்க. இல்லை ஏஎல்பி போடி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி இருக்குது என்றப்ப நம்மளோடது விவரமா சொன்னதுல அவரு ஜாதகர் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அவர் கேட்கும் போது, அவருக்கு இதே ஜாதகத்தை வச்சு உங்க மனைவிக்கான இடத்த நான் பார்க்கலாம், உங்க மனைவி பேர்ல நீங்க பண்ணலாமான்றதுக்காக அவருக்கு பார்த்தேன். அந்த இதுல பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு இப்ப நடந்திருக்க ஏஎல்பிக்கு 7ஆம் பாவமா வரக்கூடியது கன்னி லக்னம். இந்த லக்னத்துக்குரியவர் மனைவி. இதை ஏஎல்பிக்கு மனைவி ஸ்தானத்துக்கு சொல்லக்கூடியவர் வந்து கன்னி லக்னத்துல இருக்கிறாங்க. கன்னி லக்னத்துக்குரிய புதன் பகவான் இவங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு 4ஆம் பாவம் நல்லபடியா இருக்குது. இவருக்கு 7ஆம் பாவமா வரக்கூடிய குரு பகவானும் 4ஆம் இந்த அம்மாவுக்கு 4ஆம் பாவத்துல இருக்கிறாங்க. அதனால 7ஆம் பாவமும் நல்லா இருக்கு, 4ஆம் பாவமும் நல்லா இருக்கு. 10ஆம் இந்த அம்மாவுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்குரிய புதன் பகவானும் அவரும் வந்து இந்த அம்மாவுக்கு 4ஆம் பாவத்துல இருக்குது. அதனால எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அதனால உங்க பேர்ல இருக்கிறத தொழில கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அதை அப்படியே உங்க மனைவி பேருமா மாத்தி அந்த மனைவிக்காக நீங்க தொழில் பண்ணுங்க, மனைவி பேர்ல வச்சு பண்ணுங்க
சொன்னேன். அதுக்கு வந்து இப்ப அதுக்காக பண்ணிட்டு பண்றதுக்கு எல்லா இதுவும் பண்ணி அத்தனை நாள் பேங்க்ல பிரச்சனையா இருந்தது. இப்ப அந்த மனைவி பேர்ல மாத்திரணும்னா உடனே எல்லா பேமெண்ட்டும் உங்களுக்கு நல்லபடியா அமைஞ்சு வந்திருக்குது. அது ஈஸியா நம்ம இது ஏஎல்பி முறையில நம்ம வந்து எப்படி பார்க்கலாம்ன்றத நம்ம எடுத்துக்கலாம். இதே இது பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானும் குரு பகவானும் பாத்தீங்கன்னா இந்த மனைவி ஸ்தானத்துக்கு ரெண்டாம் ஸ்தானம் தனஸ்தானத்துல இருக்குது. அதே போல குரு பகவானும் ஏழாம் பாவத்துக்கு நாலாம் பாவமா இருக்கிறாங்க. இந்த ஜாதகருக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு குரு பகவான் பத்துல இருந்து அழுத்தத்துல இருக்கிறாரு. காசு கொடுக்க வேண்டிய குரு பகவான் பத்துல இருந்து அழுத்தத்துல கொடுத்துட்டு இருக்காரு. ஏழாம் சனி பகவான் காசு கொடுக்க வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்தாரு. ஆனால் மனைவிக்கு அப்படியே மாறுது. அதனால ஜாதகருக்கு நாங்க சொன்னது நீங்க உங்க பேர்ல இப்போதைக்கு தொழில் பண்ணாதீங்க. இப்ப 3 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் மேல மேல நீங்க கஷ்டம் தான் பட போறீங்க. அதனால உங்க பேர்ல இருக்கிறத அப்படியே மனைவி பேர்ல மாத்திக்கோங்க. மாத்தி மனைவி பேர்ல நீங்க பண்ணும் போது உங்களுக்கான பலன்கள் நல்லபடியா இருக்குது. கொஞ்ச நாளைக்கு நீங்க அந்த மாத்தி பண்ணி பாருங்க. இல்லாட்டி இந்த தொழில் இருந்தாலும் இன்னொரு பேர்ல ஆரம்பிச்சு அந்த தொழில நீங்க பண்ணி பாருங்க, நல்லபடியா இருக்கும் அப்படின்ற சொல்லி சொல்லி இருக்குது. ஜாதகம் அதுபடியா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஈஸியா ஒரு பலன் எடுக்க முடியும், கரெக்டா துல்லியமா எடுக்க முடியும்ன்றது பாத்தீங்கன்னா ஏஎல்பியால எடுக்க முடியும். இதை கற்றுக் கொடுத்த பொதுவுடைய மூர்த்தி ஐயாவுக்கு மிக மிக நன்றி. நம் குருநாதர் ஐயாவுக்கு மிக மிக நன்றி.